இல் பொருள் உவமயணி இலக்கண புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இவ்வுலகத்தில் இல்லாத பொருளை உவமையாக கூறுவது இல் பொருள் உவமயணி அப்படின்னு இருக்கும் உலகத்தில் இல்லாத பொருள்னா அதை யாருமே பார்த்திருக்க முடியாது அதை எப்படி கவிஞன் உவமையா சொல்லுவான் ரசிகன் அதை எப்படி புரிஞ்சிக்குவான் இத பத்தி விஜய் என்ன சொல்றாருன்னு பாப்போமா மூச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில்லையா இருந்தா உலகத்துல ரோஜா பூ இருக்குது ஆனா மூச்சு விடுற ரோஜா பூ கிடையாது இதத்தான் அவர் சொல்றாரு அவளை வந்து பார்த்தாலே ஒருவேளை மூச்சு விடுற ரோஜா பூ ஒண்ணு இருந்தா அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த ஹீரோயின் இருக்கிறாங்கன்னு இவர் பாடுறாரு மூச்சு விடும் ரோஜான்னு உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை ஓமையா சொன்னதுனால இது இல் பொருள் ஓமையன்னு சரியா சொல்லணும்னா உலகத்துல இருக்கிற ஒரு பொருள் மீது அதன் இயல்பில் இல்லாத ஒன்றை சேர்த்து உவமையா சொல்றதுதான் தான் இல் பொருள் உவமையணி உலகத்துல ரோஜாப்பூ இருக்கு ஆனா மூச்சு விடுறதுன்றது அந்த பூவினுடைய இயல்புல கிடையாது யாராவது நம்ம கிட்ட மூச்சு விடுற ரோஜாப்பூ அப்படின்னு சொன்னா நாம உலகத்துல அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம் தான் இவ்வுலகத்தில் இல்லாத பொருளை உவமையாக கூறுவது இல் பொருள் உவமை அணி அப்படின்னு சொல்லி இருக்காங்க பாஷா பாரு பாஷா பாரு பட்டாளத்து நடையப்பார் பகை நடுங்கும் படையைப் பார் கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து போட்டு நடக்கும் புளியப்பார் ஜூல புலிய பார்த்துருக்குறோம் ஆனா ஒரு புலி கோட்டு சூட்டு போட்டு நடந்து பார்த்துருக்கிறோமா சர்க்கஸ்ல கூட பார்த்ததில்லை ஒருவேளை ஒரு புலி கோட்டு சூட்டு போட்டு வந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் பாஷா பா இருக்காருன்னு இந்த பாட்டு சொல்லுது உலகத்துல இல்லாத கோட்டு சூட்டு போட்ட புலிய உவமையா சொன்னதுனால இது இல்பொருள் மழைச்சி நடந்து வந்தது போல நீ வந்து சும்மா ஆளு பஞ்சுமிட்டாய நாம எல்லாருமே பார்த்திருக்கோம் ஆனா அதுக்கு கால் முளைச்சு நடந்து வந்து பார்த்துருக்கிறோமா ஒருவேளை பஞ்சு மிட்டாய் கால் முளைச்சு நடந்து வந்தா பார்க்க எப்படி இருக்குமோ அப்படித்தான் குஷ்பு இருக்காங்கன்னு ரஜினி சொல்றாரு உலகத்தில் இல்லாத கால் முளைச்ச பஞ்சு மிட்டாய ஓமையா சொன்னதால இது இல் பொருள் ஓமையணி நாம மயில பார்த்துருக்கிறோம் மயில் கண் சேலைன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா ஒரு மயில் சேலை கட்டி வந்ததா கேள்விப்பட்டதும் இல்ல பார்த்ததும் இல்ல ஒருவேளை மயில் சேலை கட்டி வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த ஹீரோயின் இருக்காங்கன்னு இவர் பாடுறாரு உலகத்துல இல்லாத சேலை கட்டிய மயிலை உவமையா சொன்னதுனால இது இல் பொருள் உவமையடி மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும்போது இல்பொருள் ஓம தன்னால வெளிப்படும் ஆனா அது இல் பொருள் ஓம அணின்றது பேசிக்கிறவங்களுக்கே தெரியாது பெரும்பாலும் இது கேலி பேச்சுல தான் வெளிப்படுது குள்ளமா இருக்கிற ஒருத்தரை பார்த்து அந்த பாரு கத்திரிக்காய்க்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்பொருள் ஓம தான் நீங்களும் உங்க பேச்சுல இல்பொருள் ஓமய அணியை சேர்த்து பேசலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க மேக்கப் போட்டுட்டு வர்றாங்களா மேக்கப் போட்ட பிக்காக் மாதிரின்னு சொல்லுங்க பிடிக்காதவங்களா காக்காய்க்கு கலர் அடிச்ச மாதிரின்னு சொல்லுங்க பதிலுக்கு அவங்க உங்களை பார்த்து இது யாரு ஜீன்ஸ் மாட்டின குரங்கு மாதிரி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன குத்தம் சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க டான்ஸ் ஆடுறாங்களா மானுக்கு சலங்கை கட்டின மாதிரின்னு சொல்லுங்க பிடிக்கலையா ஜன்னி வந்த பொம்மை மாதிரின்னு சொல்லுங்க பதிலுக்கு அவங்க உங்களை பார்த்து சோழ கொல்ல பொம்மை குதிச்சு வந்த மாதிரியே இருக்கியே உடனே ஓடி போயிடுன்னு சொன்னால் இடத்த காலி பண்ணிடுங்க நின்றுட்டு இருக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க வர்றாங்களா ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் வந்த தென்றால் மாதிரி குழு குழுன்னு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பிடிக்கலையா வெந்நீரில் குளிச்சுட்டு வந்த வெயில் மாதிரி எரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க பதிலுக்கு அவங்க உங்களை பார்த்து எந்திரிச்சு நின்ன கரப்பாம்பூச்சி எதுக்க வந்த மாதிரி கன்றாவியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கரைச்சல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க கண்டுக்காமல் கலண்டுக்கங்க